Hi students, now you go to 10th standard max exercise 3.14 fourth sum. If alpha and beta, alpha comma beta are the roots of 7x squared plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha equal to minus 13 by 7, find the values of a. இப்போ ஏவோட வேல்யூ நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். லிசன் பண்ணு, ஆல்பா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பாரு, ஒரு ஈக்குவேஷனை குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவை நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதிருப்பேன் ஆல்பா பீட்டான்னு. அதே மாதிரி இது ஆல்பா பீட்டா இந்த ஈக்குவேஷனை வச்சு ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டு இந்த ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வேல்யூ ஆஃப் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நவ் யூ கம் டு த ஆன்சர். குடுத்திருக்க ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ் யூ வில் டேக் அண்ட் ரைட் 7x ஸ்கொயர் பிளஸ் ax பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. x ஸ்கொயரோட கோ எஃபிஷியன்ட் ஏவும் x ஓட கோ எஃபிஷியன்ட் b தான். b ஈக்குவல் டு a, நெக்ஸ்ட் c ஈக்குவல் டு 2. ஆல்ரெடி ஃபார்முலா ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன, x ஈக்குவல் டு மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இப்ப லிசன் பண்ணி இந்த ஃபார்முலா கொண்டு இதை அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் x ஈக்குவல் டு மைனஸ் bக்கு பதில் என்ன எழுதணும், a பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பிக்கு பதில் ஏ ஸ்கொயர்ட். ஏன்னா பியோட வேல்யூ ஏ, ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 7, நெக்ஸ்ட் சியோட வேல்யூ 2 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 7. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலாம். இப்போ பாரு கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். பாரு மைனஸ் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் இது அப்படியே மல்டிபிள் பண்ணு. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 7 4 2s are 8 8 7s are 56 divided by 2 7s are 14. உனக்கு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல நான் ஃபார்முலாஸ் எப்படி ஸ்பிளிட் பண்றதுன்னு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை ஸ்பிளிட் பண்ணு. பிளஸ்னா ஆல்பா மைனஸ்னா பீட்டா. சோ இதை எப்படி எழுதலாம், ஏ ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 டிவைடட் பை 14. இதுதான் ஆல்பா. பீட்டானா என்ன, மைனஸ், நடுவில் மைனஸ் வரணும். மைனஸ் ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 56 ஹோல் டிவைடட் பை 14. திஸ் இஸ் ஏ பீட்டா. இப்போ பாரு கொடுத்துருக்குற நம்ம ஈக்குவேஷன் என்ன, இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பி மைனஸ் ஏ பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குல்ல, பீட்டாவுக்கு பீட்டா வேல்யூ அப்ளை பண்ணு, ஆல்ஃபாக்கு ஆல்ஃபா வேல்யூ அப்ளை பண்ணு, இந்த ரைட் ஹேண்ட் சைட் மைனஸ் 13 பை 7ல கொண்டு போய் போட்டீங்கன்னா இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பீட்டா மைனஸ் ஆல்பா, பீட்டாவோட வேல்யூ என்ன, நடு சென்டர்ல மைனஸ் வரணும். மைனஸ் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 பை 14, அப்புறம் மைனஸ், அப்புறம் ஆல்பாவோட வேல்யூ பிளஸ் சென்டர்ல வரணும். மைனஸ் ஏ பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 டிவைடட் பை 14. லிசன் பண்ணு, இந்த டினாமினேட்டர் சேமா இருக்கு, சோ எல்சிஎம் எல்லாம் நீ எடுக்க வேண்டாம். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸும் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் இது மட்டும் சிம்பிள் மட்டும் இங்க சேஞ்ச் பண்ணிக்கோ. மைனஸ் ஏ ஆஸ் இட் இஸ் வில் ரைட். நெக்ஸ்ட் பீட்டா மைனஸ் ஆல்பாவோட வேல்யூ ஆல்ரெடி கிவன், மைனஸ் 13 பை 7 டேக்கன் ரைட். மைனஸ் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஏ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 14. டிசைன் பண்ணு, இது மைனஸ்ல இருக்கு இது பிளஸ்ல இருக்கு, ரெண்டு கேன்சல் ஆயிரும். மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், சோ லைக் தம் ரெண்டும் ஆட் பண்ணினா மைனஸ் 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 டிவைடட் பை 14 கிடைக்கும். இந்த மைனஸ் 13 பை 7 ஆஸ் இட் இஸ் யூ வில் ரைட். ஓகேவா, நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போறோம், இதை என்ன பண்ணலாம், நம்ம இந்த 7 ஆல கேன்சல் பண்றது கேன்சல் பண்ணிடு. பர் ஒன் டைம் இதுல 2 டேபிள் கேன்சல் பண்ணா இது 7 டைம் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்ப என்ன, இந்த ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் பாரு, இங்கே மைனஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கு, கேன்சல் பண்ணு. நெக்ஸ்ட் பாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 7 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் 7 இருக்கு, டிவிசபிள்ல. சோ இந்த ரெண்டு 7 கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணிருக்கு. ரிமைனிங் என்ன இருக்கு, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 வந்து லெப்ட் ஹேண்ட் சைடு எழுதிருக்கு, ஈக்குவல்ஸ் 13 எழுதிக்கும். ரூட் வந்து லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வரும்போது ரூட் என்ன ஆகும், ஸ்கொயரா மாறிடும். சோ இந்த ரூட் இந்த சைடு வரும்போது 13 ஸ்கொயர்ட் ஆகும். நெக்ஸ்ட் 13 ஸ்கொயர் 13 இன்ட்டு 13 169. சோ ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1369 அப்படியே எழுதிரு. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 56 இந்த சைடு வரும்போது பிளஸ் 56 ஆகும். சோ ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 169 பிளஸ் 56 ரெண்டும் ஆட் பண்ணினா 225 கிடைக்கும். இது ரூட்ல இருந்து எடுக்கிறப்ப ஏ மட்டும் எழுதிக்கோ. ஸ்கொயர் வந்து லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வரும்போது ரூட்டா மாறும். எப்பயுமே ரூட்ல ஆன்சர் வந்ததுன்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல எழுதணும். சோ 15 இன்ட்டு 15 எவ்வளவு, இப்ப ரூட்டுக்குள்ள இது 15 இன்ட்டு 15 தான் ரூட்ல இருந்து எழுதணும். சோ ரூட்ல இருந்து இருந்தாவே பிளஸ் ஆர் மைனஸ் 15. சோ ஏ வேல்யூ என்ன 15, இன்னொரு ஏ வேல்யூ என்ன மைனஸ் 15. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபோர்த் ரோம் லெட்டர் சம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.